ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி எந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா, யூஎஸில் ஸ்டவ்லாம் எப்படி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து இது மாதிரி கேஸ் ஸ்டாப்பும் இருக்கும், ஆனால் ரொம்ப ரேரான அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இது மாதிரி இருக்கும். இது இந்தியாவில் யூஸ் பண்ணுற அதே மாடல் தான் இது. யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அடுத்து இது இண்டக்ஷன் மாடலு. இது வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணுற அந்த இண்டக்ஷன் அடுப்பு மாதிரியே தான். இதை பற்றி இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. இது வந்து காயில். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே இருக்கும். இதுவும் இண்டக்ஷனும் யூஸ் பண்ணுறது ஒரே மெத்தடு தான். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க ஸ்டவ்வு. இது வந்து இண்டக்ஷன் மாதிரியே தான் இருக்கும். இந்தியாவில் எப்படி இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும். நாலு அடுப்பு இருக்குதுல, ஃப்ரண்டில் வந்து பிக் பர்னரு, பின்னாடி வந்து சின்னது. நாலுமே அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்குள்ளே ஸ்விட்சு. நடுவில் இருக்கிறது வந்து கீழே இருக்கிற அவனுக்கு, மேலே இருக்கிற இந்த நாலு ஸ்விட்ச் மட்டும்தான் வந்து அடுப்புக்கு. இது வந்து ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம். இந்தியாவில் எப்படி அதே மாதிரி தான். நம்ம மீடியமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஹை வந்து தேவையே இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் டக் டக்குன்னு, அதனால மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் இது மாதிரி நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா சிக்ஸில் வைங்க, இல்லைனா மீடியமில் கூட வச்சுக்கலாம். இந்த சிம் மாதிரி மீடியமில் வச்சோன்னா எயிட்டுக்கெலாம் போகணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி பின்னாடி இருக்கிறதுல குக் பண்ணுறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டர். ஏன்னா முன்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹீட்டை வர மாதிரி தெரியும். இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன், அதனால தான் லைட் தெரியுது. இதில் பொங்கி ஊற்றினாலோ இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து இதில் வந்து பொங்கி ஊற்றினாலாம் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஸ்க்ரப் வச்சு வாஷ் பண்ணுற மாதிரி சோப் போட்டு வாஷ் பண்ணிடலாம். நான் இந்த அப்பார்ட்மெண்ட் வரும்போது இது வந்து நியூவாக இருந்துச்சு, இந்த ஸ்க்ராட்சும் இல்லாமல். அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ண ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, ஆனால் உடையெல்லாம் உடையாது, ஆனால் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டு அதை ஸ்க்ராட்ச் ஆக தான் செய்யும், அதுக்கெலாம் நாங்கள் சார்ஜஸ் டிடெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் டெய்லி இதை யூஸ் பண்ணிவிட்டு சும்மா லிக்விட், நம்ம சாமானுக்கு எதுனா யூஸ் பண்ணுறோமோ அந்த லிக்விடை வச்சு நான் வாஷ் இது கழுவிட்டு தொடச்சிடுவேன். இப்போ நாலு அடுப்பையும் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாலு அடுப்பும் ஆன் ஆகிருக்கு. ஒரு அளவு ஹீட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்டை வந்து தெரியாது நம்மளுக்கு, ஆஃப் ஆன மாதிரி ஆகிடும். ஆனால் வந்து குக் பண்ணும்போது ஹீட் இருக்கும். இந்த கடாயெலாம் வந்து இப்படி தான் நான் வச்சு யூஸ் பண்ணுவேன். நாலுமே அட் அ டைம்லேயே யூஸ் பண்ணலாம். இதோட சார்ஜஸ் இந்த இதுக்குள்ளே வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லோடு சேர்ந்து வந்துடும். இது தனியாக நம்ம கேஸ்க்கு பே பண்ணோம், இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படி கிடையாது. எலக்ட்ரிக் பில்லோட சேர்ந்து வந்துடும். வந்து இது வந்து நான் யூஸ் பண்ணுற வெசல்ஸு. இது வந்து நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தேன். இதுவே பயங்கர கனமாக தான் இருக்கும். ஆனால் என்னன்னு தெரில, நான் ஹை ஃப்ளேமில் வச்சதுனால, அந்த ஃபுல் ஹையில் வச்சதுனால இது மாதிரி ப்ரௌன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வந்து இது வாங்கினேன், இந்த பிராண்டு. இது வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது. 6000 ருபீஸ் ஒரு சிக்ஸ் டு செவன் ஐட்டம்ஸ் வருது, பெரிய கடாய் சின்ன கடாய் அது மாதிரி. ஆனால் வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப வந்து எவ்வளோ ஹையில் வச்சாலும் இந்த கலர் டேர்ன் ஆகலை. இதுவும் நான் இந்தியாவில் வாங்கினது தான், இட்லி பாத்திரம் வந்து. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்ததுனால இங்கே உள்ளலாம் ஷேடு போயிடுச்சு. அதனால நீங்கள் இந்தியாவில் வரும்போது நல்ல கனமாக அது மாதிரி கோட்டிங் இருக்கிற மாதிரி, இந்த சாண்ட்விச் லேயர் இருக்கும், சாண்ட்விச் லேயர் இது பேர், இது இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அயன் கடாய். அயன் கடாய் இந்தியாவிலேருந்து கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது, இங்கே வந்து பெட்டர் ரேட்ஸ்க்கு கிடைக்கும். இது நான் $10 வாங்கினேன். இது வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த அடுப்பு எல்லாமே வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து அவங்களே அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டில். இதை நீங்கள் தனியாக வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுக்கு பில் மட்டும் நீங்கள் பே பண்ணிகிட்டே வருவீங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லோட. இது வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியலனா, உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே தான் நீங்கள் ரெண்ட் எல்லாமே பே பண்ணுவீங்க. அது பேர் லீஸிங் ஆஃபீஸு. அவங்கக்கிட்ட போய் சொன்னிங்கன்னா அவங்களே வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.